வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், ஷாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவை என்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்த பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். இன்றைக்கி இளம் பெண்களை பாதிக்கக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டின்னு சொல்லக்கூடிய பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸு சஃபர் பண்ணக்கூடிய ஒரு பிக்கெஸ்ட் ப்ராப்ளம், என்கிட்ட நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, இந்த முகத்தில் அதிகமாக முடி வளருது டாக்டர், மீசை முளைக்குது, தாடி வருது, எனக்கு இது வெளியே போகிறதுலலாம் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஆண்களை போலவே பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய முடி வளர்ச்சியை பற்றி தான். இதுக்கான காரணங்கள் என்ன, இதை எப்படி இயற்கையான முறையில் நம்ம எதிர்கொள்கிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு பதிவு தான் இது. ஏன்னா நிறைய பேர் அதை போடுங்க இதை போடுங்க நிறைய சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. பட் இதெல்லாம் சரிதானா, இதை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபேஸில் ஏற்படக்கூடிய முடி வளர்ச்சி இங்கே மட்டும்தான் வருமா, இந்த ஹிர்சுட்டிசம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முகத்தில் மட்டும் வராது, மீசை தாடி இந்த இடத்துங்களில் இருக்கக்கூடியதும், கூடவே வந்து பார்த்திங்கன்னா மார்பு பள்ளங்கள், முதுகு பகுதி, அடிவயிற்று பகுதி, கை கால்களில், இந்த இடத்துலையும் நம்மளால் முடி வளர்ச்சியை பார்க்க முடியும். ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான். இப்போ பெண்களுக்கு ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோன், இது ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நான் சொல்லிடுறேன், முதல்ல ஆண்களுக்கும் பெண்கள் சம்பந்தமான ஹார்மோன் கொஞ்சோண்டு இருக்கும், அதே மாதிரி பெண்களுக்கும் ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோன் கொஞ்சம் இருக்கும். இயற்கையாகவே கடவுள் படைப்பிலேயே இருக்கும். பெண்களுக்கு ஏன் ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோன் இருக்கணும்னா, நமக்கு வந்து கொஞ்சமாவது தைரியம் இருக்கணும், மனோபலம் இருக்கணும், இன்னும் சில நம்ம உடலில் இருக்கக்கூடிய சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுக்கு ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோன் நமக்கு தேவை, அளவாக தேவை. அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜனுடைய அளவும் இருக்கும், அவங்களுக்கு வந்து பொறுமை இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும், அதுக்காக அவங்களுக்கு இருக்குது. இன்னும் சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆண்களுக்குள்ளே நடக்கிறதுக்கும் அந்த ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோன் தேவைங்கிறனால அவங்களுக்கும் கொஞ்சம் அந்த பெண்மைக்கான ஹார்மோன் இருக்கும். இந்த பேலன்ஸ் வந்து ஒரு 1% மாறினா கூட நம்ம நோய் நிலைன்னு சொல்கிறோம். இதை தான் வந்து ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோன் பெண்களுக்கு கூடுது அப்படின்னு சொல்கிறமே ஒழிய இதில் வேற எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா நிறைய பேர் இதை வந்து குரோமோசோம் ப்ராப்ளத்தோட லிங்க் பண்ணிக்கிறாங்க, அது வேற இது வேற, இதையும் அதையும் குழப்பிக்காதீங்க. ஆண் பெண்ணாக மாறதோ பெண் ஆணாக மாறதோ அந்த மாதிரி குரோமோசோமல் ப்ராப்ளம் இது கிடையாது. இது ஜென்ரலாக சிங் ஒரு ரொம்ப சின்னதான ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மட்டும்தான். ஸோ அதை பற்றின பயத்தை நம்ம தூக்கி போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி முடி வளர்ச்சி இருக்கக்கூடிய பெண்கள் நார்மலாக கல்யாணம் பண்ணிக்க முடியும், அவங்களுக்கும் எல்லா வித சந்தோஷங்களும் இருக்கும், நல்ல குழந்தையை ஆரோக்கியமாக பெற்றெடுக்க முடியும், எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த மாதிரி முடி வளர்ச்சி எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன அந்த பிசிஓஎஸ்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அறிகுறி தான் இந்த முகத்தில் ஏற்படக்கூடிய முடி வளர்ச்சி. இது ஏற்படுறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ஒல்லியாக இருந்தாலும் சரி குண்டாக இருந்தாலும் சரி, அவங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரோன், DHEASO4, அட்ரினல் ஹார்மோன், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் சம்மந்தமான விஷயங்களும், அவங்க உடல் எடை சம்மந்தமான ஹார்மோன்களும் அவங்களுக்கு ரத்தத்தில் கூடுறதுனால தான் இந்த முடி வளர்ச்சி ஏற்படுது. ஸோ எல்லாருக்குமே முடி இருக்கும். இப்போ நமக்குமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த மேல் உதடு பகுதிகளில் முடி இருக்கும், தாடை பகுதியில் முடி இருக்கும், கை கால்களில் முடி இருக்கும். பட் அந்த ஹிர்சுட்டிசம் நீர்க்கட்டி இருக்கக்கூடிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய முடி வளர்ச்சியிலேருந்து இது எப்படி வேறுபடும் கேட்டிங்கன்னா, இந்த ஹேர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌனிஷாக இருக்கும், பூனை முடி மாதிரி ரொம்ப சன்னமாக இருக்கும், நமக்கு பார்த்தாலே தெரியாது. இதே பிசிஓஎஸ் ஹிர்சுட்டிசமில் இருக்கக்கூடிய முடி வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, ரொம்ப கோர்ஸ் ஹேராக இருக்கும், பார்த்தோன்னா ரொம்ப மொடன்னு நமக்கு ஜென்ஸுக்கு இருக்கும் இல்லைங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஹேருடைய திக்னஸ் இருக்கும், நல்லா டார்க்கான பிளாக் கலரில் இருக்கும். இதுதான் வந்து அந்த நார்மலாக நம்ம கை கால்கள் உடலில் இருக்கக்கூடிய முடி வளர்ச்சிக்கும் பிசிஓஎஸில் ஏற்படக்கூடிய முடி வளர்ச்சிக்குமான டிஃப்ரென்ஸு. ஸோ எனக்கு முடி வளர்ச்சி மட்டும்தான் டாக்டர் இருக்குது, எனக்கு பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலராக இருக்குது, ஆனால் எனக்கு ஹேர் க்ரோத் மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னால்,
நம்ம வேறு சில ஹார்மோன்ஸை செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து, டாக்டர் எனக்கு முடி வளர்ச்சி இருக்குது, எங்கள் ஃபேமிலியில் ஜெனட்டிக்காக எல்லாருக்குமே இருக்குது, ஆனால் எனக்கு மந்த்லி ஒன்ஸ் பீரியட் சைக்கிள் வந்துடுதுன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வேறு சில ஹார்மோன்ஸை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த பிசிஓஎஸில் இருக்கக்கூடிய இந்த முடி வளர்ச்சி வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே இருக்கிறது வந்து வில்லஸ் ஹேர்ன்னு சொல்லுவோம். பூனை முடி மாதிரி லைட்டாக கண்ணுக்கே தெரியாமல் இருக்கும். இது பிசிஓஎஸ் இல்லாதவங்களுக்கு இருக்கிறது. ஆனால் பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கிற ஹேருக்கு பேர் கோர்ஸ் ஹேருன்னு பேர். இது நம்மளுடைய தாடி மீசை பகுதிகளில், மார்பு பள்ளங்களில், நம்ம நிப்பிள் ஏரியோலா ரீஜன்ஸை சுற்றி, அடிவயிற்று பகுதி, அதே மாதிரி முதுகு பகுதிகளில் மேல்புறம் கீழ்ப்புறம் இந்த இடத்துல எல்லாமே இது இருக்கும். ஸோ இந்த ஹேர்ஸ் வந்து நம்ம எப்படி சரி பண்ண முடியும், இதுக்கு எனக்கு ரெமெடி சொல்லுங்கள், ஹோம் ரெமெடி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. இன்னும் நிறைய பேஷண்ட்ஸ், டாக்டர் நாங்கள் நிறைய இந்த மாதிரி கதிர்வீச்சு சிகிச்சை எல்லாம் பண்ணியிருக்கோம், லேசர்ஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் திரும்ப திரும்ப இது ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்குது, இதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. இன்னும் நிறைய பேர், டாக்டர் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் எங்கள் ஃபேமிலியில் இருக்குது, ஆனாலும் எங்களுக்கு இந்த முடி வளர்ச்சி இருக்குது. அது நிறைய அடலசன் கேர்ள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர் இந்த மாதிரி ஹேர் எனக்கு வந்ததுக்கப்புறம் ரெகுலராக எங்கள் வீட்டில் நான் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறேன், ஆனாலும் எனக்கு இந்த ஹேர் போக மாட்டேங்குது இப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் லேசர் போனாலும் சரி, மஞ்சள் தேய்ச்சி குளித்தாலும் சரி, எதை பண்ணாலும் சரி, முதல்ல உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோனை குறைக்கிறதுக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடணும். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ உங்கள் பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணுங்கள், எக் க்ரோத்தை நார்மல் பண்ணுங்கள். உங்கள் உடலில் ஆண்கள் சம்மந்தமான ஹார்மோன், ஆண்ட்ரோஸ்டீரோடயோனாக இருந்தாலும் சரி, டிஹெச்ஏ எஸ்ஓஃபோராக இருந்தாலும் சரி, டெஸ்டோஸ்டீரோனாக இருந்தாலும் சரி, இல்லை அட்ரினல் சம்மந்தமான ஹார்மோன்கள், கார்டிசால் அந்த மாதிரி இருந்தாலும் சரி, அந்த ஹார்மோன்ஸை ரெகுலரைஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே, உள்ளக்குள்ளார அந்த ஆண்கள் சம்மந்தமான ஹார்மோனோடைய அளவு குறையும் பொழுது அந்த ஹேர் வளர்றது வந்து மாறும். கோர்ஸ் ஹேராக, கருகருகருன்னு திக்காக இருந்த ஹேர்ஸ் எல்லாமே வந்து வில்லஸ் ஹேராக, ஒரு செம்பட்டை முடி மாதிரி ரொம்ப தின்னாக வளர ஆரம்பிக்கும். போக போக அந்த ஹார்மோன் பேலன்ஸ் ஆக பேலன்ஸ் ஆக அந்த ஹேர் க்ரோத்தே நின்று போயிடும். இப்படித்தான் நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹேர் க்ரோத்தை சரி பண்ண முடியும். அதை தாண்டி நாங்கள் ஃபேஸில் இருக்கிறத சரி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் முதல்ல லேசர் போனாலும் சரி, இல்லை மஞ்சள் தேய்ச்சி குடித்தாலும் சரி, எதை பண்ணாலும் சரி, முதல்ல உள்ளுக்கு ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி பீரியட்ஸை ரெகுலர் பண்ணுற முயற்சியை பண்ணுங்கள். எங்களுக்கு வெளியே போகிறதுக்கு சிரமமாக இருக்குது, அதனால் நாங்கள் வந்து டெய்லி ஷேவ் பண்ணுறோம், டெய்லி ட்ரிம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு அது வெளியே வேணால் ஈஸியாக இருக்கும், ஷேவ் பண்ணுறது, ட்ரிம் பண்ணுறது, டெய்லி ஃபேஸை சரி பண்ணிக்கிறதுக்கு இருந்தாலுமே, நீங்கள் டெய்லி அந்த விஷயங்களை பண்ணும்பொழுது மறுபடியும் மறுபடியும் ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமே ஒழிய குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ முதல்ல நம்ம என்ன செய்யணும், நம்ம கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனையை சரி பண்ணணும், ஆண்கள் சம்மந்தமான ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். நீங்கள் எப்போ பீரியட்ஸை ரெகுலர் பண்ணுறீங்களோ, எப்போ உங்கள் உடம்புல டெஸ்டோஸ்டிரோன் வேல்யூ கண்ட்ரோலுக்கு வருதோ, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லேசர் போனாலும் யூ வில் கெட் த ரிசல்ட்ஸ். 10 சிட்டிங் தேவைப்படுற இடத்துல 3 சிட்டிங்லேயே உங்களுக்கு சரியாயிடும். நீங்கள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறத வந்து போட்டு கிலோ கணக்கில் தேய்ச்சி குளிக்கணும்னு அவசியம் இல்லை. ரெகுலராக எல்லா பெண்களும் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி தேய்ச்சி குளித்தாலே உங்களுக்கு அந்த முடி வளர்ச்சி கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக இந்த பிசிஓஎஸ் பிரச்சனையில் இருக்கக்கூடிய இந்த முடி வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து, இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய முடி வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவலை குறைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி எல்லாரோடைய ஃபேஸும் இருக்கிற மாதிரி நம்மளோட ஃபேஸையும் மாற்ற முடியும். எப்போது சரியான காரணத்தை கண்டுபிடிச்சி நம்ம சரி பண்ணினோம் அப்படின்னு சொன்னால். இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து இந்த பொன் அரிதாரம், அரிதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஈஸியாக எல்லா நாட்டு மந்து கடைகள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதை வந்து ஃபேஸுக்கு போடும் பொழுது முடி கொட்டிடும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து பிரயோகிக்கலாம், இதை வந்து நீங்கள் ஃபேஸுக்கு போடலாம், எல்லா இடத்துக்கும் போடலாம் அப்படின்னு வந்து ஜென்ரலான ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. பட் சித்த மருத்துவர்களாக எங்களுக்கு தெரியும், அந்த பொன்னரிதாரம்ங்கிறது ஒரு ஆர்சனிக் காம்பவுண்ட், ஹைலி டாக்ஸிக்கான ஒரு மெட்டீரியல். அதை முறையாக சுத்தி பண்ணாமல் நம்ம அதை சேர்த்தும் பொழுது அது ஸ்கின்ல அப்சார்ப்ஷன் இருக்கும், உங்களுக்கு தேவையில்லாத பக்க விளைவுகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு இல்லைனாலும் பின்னாடி தெரியறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை நீங்க பயன்படுத்தணும்னு நினைச்சிங்கன்னா, கண்டிப்பா மருத்துவருடைய அறிவுரையின் பேரில் பயன்படுத்துங்க.
நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் அதெல்லாம் நம்மளே பயன்படுத்திக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான மெட்டீரியலை உங்கள் ஸ்கின்ல பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் உங்களுக்கு தேவை. ஸோ இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.